ஹுண்டாயோட கிராண்ட் i10 நியாஸ் அப்படின்ற இந்த காரோட 2023க்கான ஒரு ஃபேஸ்லிஃப்ட் வெர்ஷனை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரில் ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பம்பரை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்துட்டு நமக்கு எல்இடியிலே தான் அந்த டிஆர்எலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் ஒரு 10 வேரியண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுலேயும் 6 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து ஒரு 1.2 லிட்டர் கெப்பா இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, சிஎன்ஜியும் நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் இன்ஜினில் நமக்கு AMT வெர்ஷன் வந்துடுது, அப்புறம் மேனுவலும் வந்துடுது. மைலேஜின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் வந்து ஒரு 21 கிலோமீட்டர் கொடுக்குது, AMT வந்து சேம் 21 தான் பெட்ரோல்லையே, மேனுவலும் நமக்கு அதே 21 தான். சிஎன்ஜி மட்டும் 22 கொடுக்கு அப்படின்னு சொல்லி ஆரையிலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைட் டோர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கான மிரர் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஓஆர்விஎத்தோட ஆப்ஷனுமே வந்து நமக்கு இந்த ரைட் சைட் டோரில் வந்துடுது. உள்ளே நமக்கு அந்த ப்ரீமியமை எப்போவுமே ஹுண்டாய் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே ப்ரீமியம் லெவலில் தான் இந்த கார்லேயும் நமக்கு எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டியரிங் வீல்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. டீகட் ஸ்டியரிங் வீல் கொடுக்கலை, லெதர் வேப்பும் பண்ணலை, ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாய்ஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இல்லை மீடியா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் மெனு ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கானதும் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நல்ல டிசைனான ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அனலாகும் டிஜிட்டலும் மிக்ஸ் பண்ணி வருது. ஒரு 8-inch நமக்கு இங்கே டிஸ்பிளே வந்துடுது, அதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட்டும் வந்துடுது, ஆப்பிள் கார்ப்ளேயும் வந்துடுது. ஏசின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஆட்டோ கிளைமேட் யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பவர் சாக்கெட்டில் வந்து டைப் சி வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கும் கொடுத்துருக்காங்க, நார்மல் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. க்ளோவ் பாக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு கூல்டு க்ளோவ் பாக்ஸ் கொடுக்கல, ஆனால் நல்ல ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜில் ஒரு க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜும் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சீட் வந்து இங்கே நமக்கு லெதர் யூஸ் பண்ணாமல் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே லெதரை ரெண்டு சைடில் இருக்க குஷனில் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ராயலான லுக்கு கிடைக்குது. ரியர் கம்பார்ட் போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரியர் கம்பார்ட்மெண்ட் தான். நான் வந்து இப்போ இந்த டிரைவர் சீட்டை நல்லா பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன், இருந்தாலுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு உட்காந்துருந்தப்போ நல்ல ஸ்பேஸ் கிடச்சிது. இன்னும் நம்ம இந்த சீட்டை ஃப்ரண்ட்டில் தள்ளி வைக்கலாம். இது டிரைவரோட கம்ஃபர்ட்டுக்கான சீட் கிடையாது, நான் சும்மா பின்னாடி வீடியோ எடுக்கிறதுக்காக தள்ளி வச்சுருந்தது தான். ஆனால் பக்கத்து சீட்டை பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த சீட்டை ஒரு ஸ்கூப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதனால் நீ ரூமாக இருக்கட்டும் இல்லை ஹெட் ரூமாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு இங்கே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்க இந்த கார் ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் AMT கார், அதாவது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொண்ட இந்த கார் தான். ஸோ இதோட பவர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 82 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு 114 NM-ல டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மைலேஜ் 21 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஆர்ஐ கிளைம் பண்ணியிருக்காங்க. இதோட சீட்டு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார அளவுக்கான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு ரிக்ளைன் பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல குஷனபுளான தை சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பின்னாடி கம்பார்ட்மெண்ட் வந்து நல்லா பெஸ்ட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. டீஃபாகர் வந்துடுது நமக்கு, ரியரோட விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் வந்துடுது, ஆனால் நமக்கான ரியர் வைப்பர் வந்து இங்கே கொடுக்கல. ஸோ இவங்களோட ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற அந்த பேட்சை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெயில் லேம்ப் வந்து கனெக்டிங் டெயில் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் சென்டரில் இருக்கக்கூடியது வந்து அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைன் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் தான், அது நமக்கு எல்இடி கிடையாது. ஆனால் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு டெயில் லேம்ப்புமே வந்து நல்லா எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க, நைட்டில் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்தது. அலாய் வீல்லையுமே நமக்கு பழைய காரில் இருந்து இந்த காருக்கு சின்னதாக ஒரு சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ரூஃப் ரெயில் இவங்களோட நார்மலாக எல்லா கார்லையுமே கொடுக்குறது தான். இங்கேயும் அதே மாதிரி ஒரு நல்ல மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தரமான ரூஃப் ரெயிலும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பூட் ஸ்பேஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 260 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹேட்ச்பேக் காரு அப்படின்றதுக்காக 260 லிட்டர் வந்து ஓகே தான், நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் இந்த காரை பொறுத்த வரைக்குமே. ஸோ இங்கே பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே நமக்கு இந்த டோர்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
உள்ளே நமக்கான ஸ்டெப்னி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த வார்னிங் லைட் அதுவுமே கொடுத்துட்றாங்க. பூட்டுக்குள்ளே நமக்கு ஒரு சின்ன ஹாலோஜன் லேம்பும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி நமக்கான ரிவர்ஸ் கேமரா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துட்றாங்க. டாப்பில் வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் நமக்கு கொடுத்துட்றாங்க. இந்த காரில் நமக்கு ஹீல் ஹோல்ட் அசிஸ்டும் இருக்குது, ஈபிடியும் இருக்குது. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 9 lakh வருது. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த காரு பெஸ்ட்டு ஒர்த்தான கார்னே சொல்லலாம்.